நாம் இன்று பார்க்க இருக்கும் தகவலானது ஓர் புதுவித தன்மை கொண்டதாக திகழ்கின்றது. அதாவது விமான நிலையங்களை நாம் எத்தனையோ தொழில்நுட்பங்களை கொண்டு பார்த்துள்ளோம். ஆனால் இன்று பார்க்க இருக்கும் தகவல் ஓர் புதுவிதமான புத்துணர்ச்சி தரக்கூடிய வகையில் அமைகின்றது. தாய்லாந்தில் விமான நிலையம் ஒன்று திருப்பாட்கடலை கடையும் சிற்பங்கள் அதிகம் மக்களை ஈர்த்துள்ளது. அதாவது ஸ்வர்ணபூமி விமான நிலையம் என்று அழைக்கும் தாய்லாந்தில் அதிகாரப்பூர்வமாக 15 செப்டம்பர் 2006 உள்நாட்டு விமான சேவையானது பாங்காங்கில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இவ்விமான நிலையத்தில் வண்ணமயமான சிலைகளோடு பார்ப்பவர்கள் மனமயங்கும் வண்ணம் அமைக்க பெற்றுள்ளது. அதாவது இங்கு படத்தில் காணப்படும் ஒவ்வொரு சிற்பங்களையும் நீங்கள் பார்க்கும்போது தாய்லாந்தில் பாட்கடலை கடையும் சிற்பத்தை ஒத்த வகையில் மிகவும் அழகான முறையிலே செதுக்கியுள்ளனர். நடுவில் விஷ்ணு சிலை, கீழே அமையும் முன்னோர் காலத்து தேவர்களும் அசுரர்களும் பெரும் யுத்தம் நடந்த வரலாற்று தகவல்களை இவ்விமான நிலையத்தில் அழகான சிற்பங்கள் மூலம் இந்து மக்களுடைய வரலாற்று சம்பவங்களை அழகாக வெளிப்படுத்தியுள்ளன. அது மாத்திரமின்றி இங்கு தேவர்களுடைய பாட்கடலை கடையும் போது அவர்கள் பயன்படுத்திய வாசுகி பாம்பினுடைய சிலை கூட இங்கு அழகான முறையில் செதுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். இத்தகவலோடு வணக்கம் லண்டனுக்காக பெருமாள் பிரமேதா. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாயின் வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.